ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ். இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். 2020ல கொரோனா தொற்று காரணமா ஐபிஎல் உடைய 13வது சீசனை எப்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்துறாங்களோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டிகளில் மிச்சம் இருக்கக்கூடிய 31 போட்டிகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்துறதுக்காக பிசிசிஐ திட்டமிட்டிருக்காங்க. இதனால ஐபிஎல் ரசிகர்கள் செம்ம உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. போட்டிக்கான அட்டவணைகள் எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்டும் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் சிஎஸ்கே வீரரான சுரேஷ் ரெய்னாவை வச்சு சமூக வலைதளங்களில் நெட்டிசன்ஸ் கிண்டல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த வருஷம் நடந்த நிகழ்வு தான். லாஸ்ட் இயர் ஐக்கிய அரபு அமீரகத்துல இந்த போட்டிகள் நடந்தப்போ ஐபிஎல் வீரர்கள் எல்லாருமே துபாயில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ சிஎஸ்கே வீரரான சுரேஷ் ரெய்னா ஒரு போட்டியில கூட விளையாடாம திடீர்னு தொடர்ல இருந்து விலகி நாடு திரும்பிட்டாரு. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சு. இதுக்கு காரணம் சுரேஷ் ரெய்னா பால்கனியோட இருக்கக்கூடிய ஒரு அறையை கேட்டதாகவும் பால்கனி அறை கிடைக்காததுனால அணி நிர்வாகத்துக்கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இந்த தொடர்லேருந்து வெளியேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேறிட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 31 போட்டிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்ததுமே சுரேஷ் ரெய்னாவுக்கு பால்கனியோடு இருக்கக்கூடிய ஒரு ரூமை ஒதுக்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாருமே மீம்ஸை போட்டு கலாய்க்க தொடங்கியிருக்காங்க. இந்த சில மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் 2020ல ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு கூட போகல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுரேஷ் ரெய்னா டீம்ல இல்லாததுதான் அப்படின்னு சின்ன தலையோட ரசிகர்கள் பல பேர் கருத்துக்களை பதிவிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் விட்ட இடத்துல கண்டிப்பா கப் அடிப்பாங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ரசிகர்கள் பல பேரும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவும் இப்ப வரைக்கும் நடந்த மேட்ச்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ நிச்சயமா இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ எந்த கிரவுண்ட்ல பிளே ஆஃப் கூட மிஸ் பண்ணாங்களோ அதே கிரவுண்ட்ல 2021க்கான ஐபிஎல் கப்பையும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பாங்களா பங்கேற்க மாட்டாங்களா அப்படிங்கிற சிக்கல் மட்டும்தான் இப்ப முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாவே நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் பிசிசிஐ தரப்புல இருந்து இன்னும் 10 நாட்களுக்குள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த ஐபிஎல்ல என்னதான் நடக்க போகுதுன்னு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ். இப்போ இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.